அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் நாம் காணவிருப்பது டிஎன்பிஎஸ்சி அப்ளை பண்ணும்பொழுது டிஎன்பிஎஸ்சிக்கான யூசர் நேமையோ பாஸ்வேர்டையோ நாம் மறந்திருந்தால் எவ்வாறு அவற்றை திரும்ப மீட்டெடுப்பது குறித்த காணொளி தான் இந்த காணொளி. www.tnpsc.gov.in அந்த வலைதளத்திற்குள் சென்று நமது யூசர் ஐடியையோ அல்லது பாஸ்வேர்டையோ மறந்திருந்தால் எவ்வாறு அதனை மீட்டெடுப்பது குறித்து இந்த காணொளியில் காணலாம். கேண்டிடேட் கார்னர் எனும் பகுதியில் புதிதாக பதிவு செய்ய இருப்பவர்களுக்கு ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் நியூ யூசர் எனும் பகுதியையும், ஏற்கனவே பதிவு செய்தவர்களுக்கு ரெஜிஸ்டர்ட் யூசர் எனும் பகுதியையும், ஃபர்கட் யூசர் ஐடி பயனாளர் முகவரி என்று சொல்லக்கூடிய யூசர் ஐடியை மறந்து போனவர்களுக்கு ஃபர்காட் யூசர் ஐடி எனும் தலைப்பிலையும், அதேபோல் யூசர் ஐடி தெரியும் ஆனால் அதோட பாஸ்வேர்டு மறந்துட்டேன் அப்படின்றவங்களுக்கு ஃபர்காட் பாஸ்வேர்டு கொடுத்து எவ்வாறு நமது தகவல்களை மீட்டெடுப்பது என்பது குறித்து பார்க்கலாம். ஃபர்காட் யூசர் ஐடி, யூசர் ஐடியை மறந்திருந்தால் எவ்வாறு நாம் அவற்றை கண்டுபிடிப்பது என்பதை பார்க்கலாம். பயனாளர் குறியீடு மறந்துவிட்டதா, யூசர் ஐடி மறந்துவிட்டதா என்பது கேள்வி. அதனை கண்டுபிடிக்க ஒரு ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் செலக்ட் பண்ண போகிறோம், அதாவது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர், எஸ்எஸ்எல்சி ரெஜிஸ்டர் நம்பர் அல்லது எஸ்எஸ்எல்சி சான்றிதழ் நம்பர். இவற்றின் மூன்றில் நமக்கு எது தெரிந்திருக்கிறதோ அந்த எண்ணை நாம் பதிவு செய்ய வேண்டும். நான் எஸ்எஸ்எல்சி ரெஜிஸ்டர் நம்பர் பதிவு செய்கிறேன், தேர்ந்தெடுத்திருக்கிறேன். 99 பிறந்த தேதி, மாதம், வருடம். பிறந்த தேதியை உறுதி செய்த பிறகு ரெஜிஸ்டர் மொபைல் மூலமாகவோ அல்லது ரெஜிஸ்டர்ட் இமெயில் மூலமாகவோ நம்மளது அந்த மறந்து போன ரெஜிஸ்டர் ஐடியை வந்து நம்ம வாங்கிக்கலாம். ஸோ இப்போ நான் ரெஜிஸ்டர் மொபைலை வந்து கிளிக் பண்ணுறேன். என்னோட தொலைபேசி எண் என்ன என்பதை கேட்கிறது. நாம் இங்கே நமது தொலைபேசி எண்ணை பதிவு செய்கிறோம். நமக்கான யூசர் லாகின் ஐடி என்ன என்பது இங்கே இவ்வாறு தெரியும். இவற்றை பயன்படுத்தி நாம் மீண்டும் லாகின் செய்து நமது விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்யலாம். இந்த காணொலியில் யாருக்காவது ஏதேனும் சந்தேகம் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். இந்த காணொலி உங்கள் நண்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைத்தீர்கள் என்றால் பகிருங்கள். முதல் முறையாக என்னுடைய இந்த சேனலை பார்ப்பவர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.